இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:28-37 வசனங்களை வாசிப்போம், பின்பு நாம் அதை தியானிப்போம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலேயே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா என்றார்கள். இந்த வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது கண்ணீரை காண்பவர் இயேசு. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய இயேசு நம்முடைய கண்ணீரை காண்பவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை துடைப்பவர் அவர்தான். நம்மை பார்த்து அவர் மனதுருகுகிறார். நாம் அழும்போது அவர் நம்மை பார்த்து அவரும் அழுகிறார். அதற்கு இந்த பகுதி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், மார்த்தா மரியம் இரண்டு பேருக்கும் இருக்கிற அந்த துக்கத்தை அவர் பார்த்து, அவர்கள் அழுகிறதை அவர் பார்த்து, அவர்களுடனே கூட இருக்கிற அந்த யூதர்கள் அழுகிறதையும் அவர் பார்த்து, அவர் ஆவியிலே கலங்கி அவர் அழுகிறார். இயேசு கண்ணீர் விடுகிறார் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை காண்பவர் இயேசு, நம்முடைய கண்ணீரை துடைப்பவர் இயேசு. இதை குறித்து நாம் வேதாகமத்திலிருந்து பல இடங்களில் பார்க்க முடியும். சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் இன்று பார்ப்போம். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், லாசரு மரித்து விடுகிறான். 4 நாள் ஆகிவிட்டது, கல்லறையிலும் வைத்து விட்டார்கள். ஏற்கனவே இதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை பார்ப்போம். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், மரியாளை அவள் வந்து சொல்கிறாள், போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி உடனே அவள் எழுந்து போகிறாள். அவள் போகும்போது அங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், இவள் கல்லறை இடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று. ஆனால் அவள் பாருங்கள், கல்லறை இடத்திற்கு அவள் போகவில்லை. அவள் போன இடமே வேறு. அவள் இயேசுவின் இடத்திற்கு போகிறாள். இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் நாம் பார்க்கிறோம், முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இனிமே ஒண்ணுமே ஆகாது என்று சொல்லி அதையே பார்த்து அழுகிறவர்கள் அநேகர். ஆனால் ஒரு தேவ பிள்ளை, நாம் அதை பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றியை நோக்கி போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒன்று தெரியும், எல்லா சூழ்நிலைகளையும் விட நம்முடைய இயேசு பெரியவர். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார். அவர்தான் ராஜா. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் அவர்தான். இதை ஒரு விசுவாசி அறிந்திருந்தால் நிச்சயமாக எந்த இடத்தில் மூடிவிட்டது, அவ்வளவுதான், இந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லுகிற அந்த இடத்தில் உட்கார்ந்து நாம் அழமாட்டோம். அதை மாற்றுகிறவர் இயேசு. நாம் அவரிடத்திற்கு போய்விட வேண்டும். அதைதான் நாம் இன்று இதில் தியானிக்கப் போகிறோம். மரியாளை நாம் பார்க்கிறோம், அவள் எங்கே போகிறாள் என்று சொல்லி அங்கிருக்கிறவர்கள் அவர்களே யூகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவள் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்தாள், அவர் அழுகிறாள். பாருங்கள், அவள் போனவுடனே அவளுடனே கூட அங்கிருந்த யூதர்கள் ஒன்றாக போய் அவர்களும் அழுகிறார்கள். இயேசு அவர்கள் அழுகிறதையும் இவள் அழுகிறதையும் கண்டு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிறார். நீ அழாதே, உனக்காக நான் அழுகிறேன் என்று சொல்லி நம்முடைய துக்கங்களை, வியாதிகளை, நம்மளுடைய
தோல்விகளை எல்லாவற்றையும் இயேசு அவர் மீது எடுத்துக்கொண்டார். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்களை பார்த்து மனதுருகி அழுது, அது மாத்திரமல்ல அவர்களுடைய கண்ணீரை அவர் துடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டு சகோதரிகளும் தன்னுடைய சகோதரனை இழந்துவிட்டு அங்கு அழுகிறார்கள். குடும்பம் அங்கு உடைக்கப்பட்டு விட்டது. உடைந்த குடும்பத்தை உருவாக்குகிறவர் நம்முடைய இயேசு. உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை தேற்றுகிறவர் நம்முடைய இயேசு. உடைந்த உள்ளங்களை இணைக்கிறவர் நம்முடைய இயேசு. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அவள் அழுகிறதை கண்டு அவர் அழுதார். அதன் பின்பு அவளுடைய அழுகையை அவர் சந்தோஷமாய் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார். எழுப்பி அந்த குடும்பத்திற்கு லாசருவை அவர் திரும்ப கொடுத்தார். நம்முடைய தேவன் இழந்து போனதை திரும்ப கொடுப்பார். நாம் அவரிடத்திற்கு ஓடி அவருடைய பாதத்தில் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்து நாம் கண்ணீர் சிந்தும் போது அதை அவர் பார்க்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் குப்பியில் வைத்திருக்கிறார். அதை அவர் மறக்க மாட்டார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு, நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு. அவருடைய கரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். இதே போல நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் அவன் வைத்து குழந்தையையும் அவள் கையில் கொடுத்து அவளை அனுப்பிவிடுகிறான். அவள் ஒரு வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். அப்பொழுது துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து விட்டது. அந்த துருத்தியில் தண்ணீர் இல்லை. பிள்ளை அழுகிறது. அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழே அவள் விட்டுவிட்டு அது சாகிறதை பார்க்க மாட்டாமல் அவள் அழுகிறாள். இதில் எழுதியிருக்கிறது 16 வசனத்தில், அவள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய தேவன் சத்தத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் நாம் அழும்போது நம்முடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். குழந்தை அழுகிறது, அந்த பிள்ளை அழுகிறது, அந்த சத்தத்தை அவர் கேட்டார். அவர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், பயப்படாதே, உனக்கு என்ன ஆச்சு என்று நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய பரமபிதா. அவர் நம்மை விசாரிக்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார். அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. அதன் பின்பு சொல்கிறார் அவர், நீ பிள்ளையை எடுத்து அவனை உன்னை நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவனுடைய கண்களை அவர் திறந்தார். ஒரு தண்ணீர் துறவை பார்த்து அந்த துருத்தியிலே தண்ணீரை எடுத்து அந்த குழந்தைக்கு அவள் குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். நம்முடைய தேவன் நம்மை காக்கிறவர். நம்முடைய தாகத்தை அவர் தீர்க்கிறவர். எப்படியாப்பட்ட இடமாக இருந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி என்றும் திறந்திருக்கிறது. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். உடனே அவர் பதில் கொடுக்க வருகிறார். நம்முடைய இயேசு நம்முடனே கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். ஆவியானவருடைய மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள்ளாக இயேசு வாசம் செய்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள் வாழ்கிறார். என்னே ஒரு ஆனந்தம், என்னே ஒரு சந்தோஷம் பாருங்கள். நமக்கு இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அண்ணாளை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அண்ணாள் குழந்தை இல்லாமல் இருந்தால் அவளுடைய கணவன் பெயர் எல்கானா. அவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தால் அவள் எப்போதும் அண்ணாளை மனமடிவடைய செய்தாள். அப்பொழுது பாருங்கள், அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். பாருங்கள், அந்த இடத்தில் மனம் கசந்து அவள் அழுகிறாள். அவளுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அவள் வாயை திறந்து கூட ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றி விட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணீர் வந்து கொண்டே இருந்திருக்கும். அந்த உதடு மாத்திரம் லேசாக அசைந்தது. ஆனால் அவள் சத்தம் கேட்கப்படவில்லை. நாம் மனதுக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டு அழுது கொண்டே இருந்தால் கூட நம்முடைய தேவன் அதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். அவருக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. நாம் எப்படி கூப்பிட்டாலும் நம்முடைய தேவனுடைய செவிகள் அந்த சத்தத்திற்கு தீர்க்கும். அந்த சத்தத்தை அது கேட்கும். உடனே கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். வசனத்தில் பார்க்கிறோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று. நமக்கு மறு உத்தரவு அருளுகிறவர் நம்முடைய இயேசு. அவர் நம்மை கைவிட மாட்டார். தேவனுடைய சந்நிதியிலே அவர் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினால் அதற்கப்புறம் நாம் பார்க்கிறோம், அவருடைய கண்ணீரை கண்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு சாமுவேலை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய பிதா நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அதே போல ஏசையா 38 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையில் கிடக்கிறான். அப்பொழுது தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நீர் மறிக்கப் போகிறீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி. அப்பொழுது எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி அவன் அழுகிறான். கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைப்பருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எசேக்கியாவை நோக்கி, நீ சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களுடைய 15 கூட்டுவேன் என்று. நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். அது மாத்திரமல்ல, நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். நம் தேவன் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். இந்த இடத்திலும் நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியம் 2 லாசரு உயிரோடே வருகிறான். அவனை உயிரோடே அவர் எழுப்பினார். இயேசு சொன்னார், நானே உயிர் தெய்தலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. உயிர் தெழுதலும் ஜீவனும் நம்முடைய இயேசு. நம்மை பிழைக்க வைக்கிறவர், நம்மை உயிரோடு இந்த உலகத்திலே வாழ வைக்கிறவர், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இந்த குடும்பத்தை அவர் கட்டுகிறார். உடைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை அவர் ஒன்றாக இணைத்தார். அவர்களுடைய சகோதரனை அவர்களிடத்தில் அவர் திரும்ப கொடுத்தார். இழந்தது எல்லாம் திரும்ப கொடுக்கிற தேவன் நம்முடைய இயேசு. அவர் பிதாவின் குமாரன். அவர் நம்மை கைவிட மாட்டார். நான் டிஜிஎஸ் ஐயா அவர்களுடைய ஒரு மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய நண்பன் ஒருவர் இருந்தார். அவர் வியாதிப்பட்டு ரொம்ப உடம்பு முடியாம 1.5 ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்பொழுது அவருடைய மனைவியும் அவருடைய ஒரு சின்ன மகளும் வேறு ஒரு ஊரில் இருந்தார்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து விடுவார்கள். சனி ஞாயிறு இந்த ஹாஸ்பிட்டலில் அவர்களோடு அவர் சனி ஞாயிறு வந்து விடுவார்கள். வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துவிட்டு டெய்லி காலையிலே மண்டே காலையில் அவர்களுடைய இடத்திற்கு அவர்கள் போய்விடுவார்கள். ஏனென்றால் அந்த சகோதரி வேலை செய்து கொண்டிருந்தார், அந்த மகள் படித்துக் கொண்டிருந்தார். அவர் 1.5 அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதே போல ஒரு முறை அவர்கள் வந்து கூட இருந்துவிட்டு ரிட்டர்ன் போவதற்காக மண்டே மார்னிங் அவர்கள் போகும்போது அந்த குழந்தை அந்த தகப்பனிடம் பா என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை கேட்டாள். டாடி நாங்க போயிட்டு வரோம் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை அவள் கேட்டாள். அது என்னது என்றால், அவள் கேட்டால், நீங்க எப்ப டாடி வீட்டுக்கு வருவீங்க என்று சொல்லி. உடனே அந்த தகப்பன் மிகவும் மனம் ஒடிந்தவராய் அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனா ஏசப்பா கிட்ட நீ கேளு, என்னை ஏசப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க என்று சொல்லி. உடனே அந்த மகள்
அங்கு இருந்த யாரையும் பார்க்கவில்லை. முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எங்க அப்பாவை வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று சொல்லி மிகவும் அழுது கொண்டே அந்த மகள் கத்த ஆரம்பித்தாள். அவள் அழுகிறதையும் அவன் கூப்பிடுகிறதையும் பார்த்து அங்கிருந்த எல்லோரும் அழுதார்கள். அந்த கண்ணீரை தேவன் கண்டார். அந்த குழந்தையினுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டார். ஒரே மாதத்தில் 100% அவர் சுகமாகிவிட்டார். மறு மாதமே அவர் வீட்டுக்கு போனார். இன்னும் வீட்டுக்கு போனதும் இன்னும் ஃபுல் செக்அப் பண்ணாங்க. ஒன்றுமே அவருடைய உடம்பில் கிடையாது. அவர் நன்றாக மாறிவிட்டார். அந்த குடும்பத்தை அவர் சந்தோஷத்தினால் நிரப்பினார். நம்முடைய இயேசு கண்ணீரை காண்பவர், கண்ணீரை துடைப்பவர் நம்முடைய இயேசு, குடும்பங்களை இணைக்கிறவர் நம்முடைய இயேசு, இழந்து போனதை திரும்ப தருகிறவர் நம்முடைய இயேசு, உயிரை கொடுப்பவர் நம்முடைய இயேசு, வியாதியை சுகமாக்குகிறவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய பரலோக பிதா அவர்தான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா அருளாமல் இருப்பாரா? நிச்சயமாக அருளுவார். அவர் நம்முடைய தகப்பன். அவர் நம்மை பார்த்து மனதுருகுகிறார். நாம் அழும்போது அவர் நம்முடனே சேர்ந்து அழுகிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். நம்மை அவர் சிரிக்க வைக்கிறார். நம்முடைய இயேசுவின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இந்த அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. இந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, நன்றி ஐயா. இந்த வார்த்தைகளுக்காக நீர் எங்களை காண்கிறவர். நீர் எங்களுடைய கண்ணீரை துடைப்பவர். எங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். சமாதானத்தினால் எங்களை நிரப்புகிறவர். குடும்பங்களை இணைக்கிறவர். குடும்பங்களை கட்டுகிறவர். நீர் எங்களை விசாரிக்கிறவர். ஆனபடியினால் நாங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடும் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட எந்தெந்த இடங்களில் தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாருடைய சத்தத்திற்கும் உம்முடைய செவி திறந்திருக்கிறது ஐயா. நீர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிறோடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் அதிகரிப்பதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய கரம் பெரியது. அந்த கரம் எங்களை தூக்கி எடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்கள் எல்லோரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.